முருகா என்று அழைக்கவா முத்து குமாரி. அவனை ஃபாலோ பண்ணுன்னு சொன்ன இங்க என்ன பண்றேன்? தம்பி கண்ணா இப்ப உங்க வீட்டுக்குள்ளதான் இருக்கான். அவனை க்ளோஸா ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இங்க வந்திருக்கேன். என்ன கண்டுபிடிச்ச? அவங்க ஆளு மட்டும் ரெண்டு பேர் இல்லை சார், பிஹேவியர், கேரக்டர், காஸ்டியூம் எல்லாத்துலேயுமே ரெண்டு பேர் ரெண்டு எக்ஸ்ட்ரீம். வா வா உள்ளவா. மார்னிங் மாஸ்டர். ஆ மார்னிங்மா. கராத்தேல முக்கியமான ஸ்டெப் கர்டனை மூடுறது. கம் ஆன் டு இட் மாஸ்டர். மூடியாச்சு. வெரி குட். நீ ஜென்ரலாக தூங்கும் போது எப்படி பொத்திப்ப? இப்படி பொத்திப்பேன். பிரில்லியன்ட். இதை தான் கராத்தேல பிளாக்ஸ்னு சொல்லுவாங்க. புரியல மாஸ்டர். கர்டனை மூடு. வெச்சிட்ட போத்து. ரைட்ல மூடு. லெஃப்ட்ல போத்து. ரைட் பிளாக். லெஃப்ட் பிளாக். போவே போட்டு. ரைட்ல மூடு. லெஃப்ட்ல போ. அவங்க ரெண்டு பேரையும் ஏ ரெண்டு கண்ணால நானே பார்த்தேன். பசுபதி நல்ல பையன் இல்ல? அவன் பொய் சொல்ல மாட்டான். சார் ஃபுல் டீடைலிங் ரிப்போர்ட்டா போட்டு உங்க ஆபீஸ் காமிச்சறேன். 10,000 ரூபாய் மேல போட்டு கொடுங்க சார். பல பேருக்கிட்ட பல இடங்கள் அடி வாங்கி பாடி பெயினா இருக்கு. பாங்காங் போய் பவுடர் மசாஜ் பண்ணா தான் இந்த பாடி ரெடி ஆகும். அதுக்கு என்ன குடு. லெமன் ரைஸ் ரெடி. நான் எடுத்துட்டு வரேன். நீங்க கார்டன்ல வெயிட் பண்ணுங்க. ஓகே. டே 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 உங்க இங்க மசாஜ் நடந்து போ. போய் ஒளிஞ்சுக்க போ. ஒளிஞ்சுக்க போ. தரே நீ நரே நீ தரே நீ தரே. அப்புறம் ஜனனி கராட்டே எப்படி போயிட்டு இருக்கு? கராட்டே ஒண்ணு தண்ணி வடிகட்டி விக்கிற பிசினஸ் இல்ல சார். டேக்ஸ் டைம். மாஸ்டர் லெமன் ரைஸ் சாப்பிடுங்க. தேங்க் யூ. மாப்ளே எங்க புடிச்சீங்க இந்த கராத்தே மாஸ்டர்? ரத்தனம். இன்னைக்கு சால்ட் கரெக்டா இருக்கு. நம்ம ஜனனிக்கு கராத்தையோட சேர்த்து காம்போ பேக்ல வீட்டு வெளிய கத்து குடுக்கறாரு நம்ம மாஸ்டர். கட்டணம் மூடு. போர்வியை போத்து. கட்டணம் மூடு. உன்ன கேட்ட தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே. இப்படி ஒரு நல்ல அண்ணனுக்கு தம்பியா பிறந்துட்டு கராட்டேங்கிற உன்னதமான கலையும் கத்துக்கிட்டு உங்களுக்கு இந்த கெட்ட பழக்கம். லெமன் ரைஸ் சாப்பிடுறதுனும் அவ்வளோ பெரிய கெட்ட பழம் கிடையாது. நான் அதை பற்றி சொல்லுங்க. இந்த ப்ரூஸ்லி, ஜெட்லி, டிராகன்லி, பிராண்டன்லி இவங்க யாரும் குடிக்காதப்போ இந்த கங்கு லீக்கு மட்டும் ஏன் இந்த குடிக்கிற கெட்ட பழக்கம்? எந்த ஒரு கெட்ட பழக்கம் இல்லாமல் யார் எப்படி கவுக்கிறது நைட்டு ஃபுல்லாக யோசித்து தூங்காமல் இருக்கானே அவன் பெட்ரா? கடைக்கு போய் ஒரு குவார்ட்டர் வாங்கி ரெண்டே ரவுண்ட் அடித்து சந்தோஷமாக கவுந்தடிச்சு தூங்குறானே இவன் பெட்ரா? சொல்லுங்க சார். அப்படி இல்லப்பா. சோ நீங்க குடிச்சா உங்க சுத்தி என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியாது. நான் சரக்கு சாப்பிடறோம் தானே, நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னு காட்டுறேன். வெள்ள வடா டிராகன் பாத்தீங்களா சார்? இத்தனை நேரம் நம்ம பேசுறது ஒட்டுக்கிட்டு இருந்தோம். நான் தான் உனக்கு கராத்தே சொல்லி தர முடியாதுன்னு உண்மையை சொல்லி என்ன காப்பாத்துங்க சார். நீங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேரா இல்ல ஒருத்தரே வேஷம் போட்டு என்ன ஏமாத்துங்களான்னு கண்டுபிடிக்க நான் தான் இவனை அப்பாயிண்ட் பண்ணப்பா. அவன் தப்பில்ல ப்ளீஸ். இது என்னுடைய ராஜினாமா லெட்டர். இது தம்பி கந்தந்த். சைனீஸ்ல இது இருக்கு. சைனீஸ்லயா? என்னப்பா இதெல்லாம்? நீ வேலை செய்யற இடத்துல எப்ப நீ தெய்வமா மதிக்கிற முதலாளி உன்னை மனுஷனா கூட மதிக்கலையோ அந்த இடத்துல வேலை செய்வானான்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. ஐயோ என்னப்பா, ஏதோ ஒரு டவுட் வந்து குழப்பத்தில் இப்படி பண்ணிட்டேன். இப்ப என் சந்தேகம் கிளியர் ஆயிடுச்சு. நீங்க ரெண்டு பேரு தான் டூ பீப்புள். ஓகே போ, சீட்டுக்கு போ ப்ளீஸ். இல்ல சார், சீட்ல உட்காரவனே எங்க அம்மா வீட்லயே கொடுக்க இஷ்டங்க சார். இப்ப நீ என்ன சொல்ல வர? உங்க அம்மா பேச்ச தட்ட மாட்டேன் அப்படிதானே? ஆமா சார். சரி விடு, உங்ககிட்ட என்ன பேச்சு? நான் வந்து உங்க அம்மா கிட்ட பேசுறேன். இல்லப்பா இல்ல, நான் உங்க வீட்டுக்கு வந்து அந்த தெய்வத்தோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அவங்க கிட்டயே அந்த ராஜினாமா லெட்டர் வாபஸ் வாங்கிக்கிறேனே. இப்ப என்ன சார், இந்த லெட்டர் வாபஸ் அவங்க நானே வாங்கிக்கிறேன் சார் வாபஸ். அப்படின்னா என்ன, நான் உங்க வீட்டுக்கு வரக்கூடாதுங்கறியா? அப்படிலாம் இல்ல சார், என் வீடு உங்க வீடு மாதிரி. ஆனா முதல் முதல்ல வீட்டுக்கு வரீங்க. 9:30 ராகுகாலம் சார். 12:30 எமகண்டம். நான் போய் எல்லாத்தையும் ரெடி பண்றேன். நீங்க ஒரு 3 hours கிச்சு எல்லாம் ரெடியா இருக்கும் சார். சரிப்பா, நான் வீட்டுக்கு வந்து மனுஷன் வந்துருங்க சார். எனக்கு பேருமா கோயில் உண்டு.
கிண்டி மாதிரி மஞ்ச மஞ்சான் ஆக்கி விட்டா. கிண்டி ரவுண்ட் டவுன்ல சரக்கு விக்கிற செந்தாமரம் நான் தானே, நீயே சொன்னாலும் எவனும் சோக்காதான். ஆனா நம்ம வயலுதான் கூவம் குத்தன இருக்குத, தொந்த நாரிடாது. அதுக்கும் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். பசுபதி. ஆ சார், வாங்க சார், உட்காருங்க. அம்மா, சார் வந்துட்டாருமா, சீக்கிரம் பூஜை முடிச்சிடுவாமா. சார், அம்மா சார். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா அரோகரா. இந்த பாவியை மன்னிச்சுட்டு உங்க ரெண்டு பசங்களையும் வேலைக்கு அனுப்புங்கம்மா. பசுபதி, என்னப்பா இது கோலம்? அம்மா என்ன சொல்றாங்க? நீங்க நல்லா இருந்தா தான் அட்லீஸ்ட் ஒரு 200 குடும்பம் வச்சு நல்லா இருக்கும். அதனாலதான் சார் இந்த சிவகுருநாதனுக்காக அம்மா சுவாமிமலை சிவகுருநாதனுக்கு விரதம் இருக்காங்க சார். முருகா முருகா முருகா. முருக பக்தில என்ன மிஞ்சினவங்க யாரும் இல்லைங்கிற கர்வம் இருந்துச்சு. உங்களை காட்டி அந்த கர்வத்தையும் உடைச்சிட்டாரு அந்த முருகன். உங்க கணவரை பத்தி, பசுபத்தி கந்தனை பத்தி பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு வந்தேன், வாயடிச்சு போச்சேமா. இப்ப வேண்டாம், விரதத்துல இருக்கீங்க. நான் சவகாசமா வந்து எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுக்கிறேன். அம்மாவோட ராசி இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு, அதனால அருள் வாக்கு நல்லா கிடைக்கும். எதா இன்னைக்கே முடிச்சிருன்னு டக்குன் ரிக்வெஸ்ட் பண்றாங்க. அப்படிதானம்மா? அப்ப சரிங்க சார். உட்காருங்க சார். முதல்ல அம்மா உட்காரட்டும். நீங்க உட்காருங்க. ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க, அதுல ஒருத்தருக்கு மட்டும் எப்படிமா பூனை கண்ணு? சார், அம்மா பிரசவத்துக்கு ஆஸ்பத்திரி போகும்போது நடுவில் ஒரு பூனை கிராஸ் ஆயிடுச்சு சார். அவங்க உள்ள போறதுக்கு முன்னாடி அந்த பூனோட கண்ணை பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் சயின்டிபிக் என்னால நடக்கணும்னு உங்களுக்கே தெரியுமே சார். அது சரிப்பா, அம்மா வயதுல ரெண்டு பேர்ல இருந்தீங்க, ஒருத்தருக்கு மட்டும் எப்படி பூனை கண்ணு வந்துச்சு? ஆஸ்பத்திரியில கிராஸ் ஆனது ஒரே பூனை தான் சார். பாவம், அதுக்கு தெரியுமா சார் நாங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸ்னு. நல்ல வேளமா, முருகர் ஒரே ஒரு பூனை அமைச்சார். இல்லைன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் தெரியுமா? ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. இந்த பசுபதி சின்ன வயசுல இருந்தே கேக் சாப்பிட மாட்டான். நம்ம எப்படி என்ன கேள்விடா கேட்டா, வளர்ந்த பிறகு முட்டை நான்வெஜ் வேணான்னு விட்டுருக்கலாம், குழந்தையில இருந்தே எப்படி? சார், அதுக்கும் அந்த பூனை தான் சார் காரணம். ஏன்பா எல்லாத்துக்கும் பூனை 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 மேலேயே பழி போடுற? சார், பூனோட ஹாபிட் என்ன? நான்வெஜ் எங்க வச்சாலும் திருடி சாப்பிடறோம்ல, அதே ஹாபிட் தான் சார் அந்த பூனை கண்ணனுக்கு. வீட்டுல எங்க கேக் வச்சாலும் திருடி சாப்பிடுவோம். எனக்கு கிடைக்கவே கிடைக்காது சார். கிடைக்காத கேக் ஏன் சார் ஆசைப்படணும்? அதனால தான் என் லைஃப்ல டோட்டல் வச்சுட்டேன். சின்ன வயசுல இருந்து எவ்வளவு பக்குவம்பா உனக்கு, இவ்வளவு கிளம்புடா. ஹலோ, வாட் ரியலி? தேங்க்யூ 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 சோ மச். பசுபதி சார், நான் உங்க வீட்டுக்கு வந்து அம்மாவை பார்த்த நேரம் நல்ல நியூஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட் பெஸ்ட் ஈகோ ஃப்ரெண்ட்லி அவார்டுக்கு நம்ம கம்பெனியை செலக்ட் பண்ணிருக்காங்க. நாளைக்கே நான் போய் டெல்லியில பேப்பர் சப்மிட் பண்ணுமா. அம்மா 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 வரமா. தேங்க் யூ மா, தேங்க் யூ. முதல் முறையா வீட்டுக்கு வந்துட்டு எதுவும் சாப்பிடாம போறீங்களே? இப்போ வேணாம்மா, அம்மா விரதம் போயிட்டு இருக்கு. நல்லா போட்டோம், நான் டெல்லி போயிட்டு வந்து விருந்தே சாப்பிடுறேன். வரமா. முருகா முருகா முருகா. இன்னைக்கு கிளாஸ் பயங்கர போர்டி. ஹலோ மாஸ்டர், நீங்க எங்க இருக்கீங்க? ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன் ஜானு. என்ன டவுட்டா? நீங்க இப்ப உடனே புறப்பட்டு என் காலேஜ் கிட்ட வாங்க, உங்களுக்கு பெரிய ட்ரீட் தர போறேன். குட். உனக்கே தெரியும்டா. தம்பி, ஒரு ரூபாய் அவசரப்படாத. யார் தெரியும்ல, தட்டி பார்த்தா தங்கம், போர்ஸா பார்த்தா பூகம்பம், அன்பா பார்த்தா எம்ஜிஆர், முறைச்சு பார்த்தா மின்னல், யமனுக்கு பினாமி எனிமிக்கு சுனாமி, கந்தன் கங்குலி கந்தன். ஹாய், ட்ரீட் இன்னியா? நான் வேற சாப்பிட மாட்டேன், சம பசி. ஆனா இந்த ஏரியால ஒரு நல்ல ஹோட்டல் இருக்க மாதிரி தெரியல. மாஸ்டர்,
உங்களுக்கு தீனி இங்க இருக்கு. காலேஜ் பொண்ணுங்களுக்கு இவங்களால ரொம்ப தொல்லை. என் கண்ணு முன்னாடியே இவங்க எல்லாரையும் அடிச்சு நீங்க பெரிய கராத்தே லெஜெண்ட்னு ப்ரூவ் பண்ணுங்க மாஸ்டர். பாஸ், எவ்வளோ பெரிய மாஸ்டர் இருந்தாலும் லஞ்ச் டைம் ஆனால் பசிக்கும். பசிக்குது, நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன், இங்கே வெயிட் பண்ணுங்க. ஏய், ஃபைட் பண்ண தான் தெரியும், வெயிட் பண்ண தெரியாது. முதல்ல ஃபைட்டை முடிச்சுக்குவோம், அப்புறமா ஹோட்டலுக்கு போகிறதா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதா முடிவு பண்ணிக்குவோம். 1, 2, 6 நீ போய் ஹாஸ்பிட்டலில் 6 பெட்டை புக் பண்ணு, நான் 10 நிமிஷத்தில் இவங்களை அனுப்புகிறேன். சூப்பர் மாஸ்டர். டேய், உங்களுக்குலாம் இருக்குடா. என்ன இது, கத்து வரட்டவா? ஓட்டோ ஓட்டோ, எங்கே போனா? சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போங்க. அப்பாடா, நல்ல வேலை போயிட்டா. பிரதர், எனக்கு சண்டைலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை பிரதர், நான் சாப்பிட தான் வந்தேன். ஏய் அட்ரா. வேணாம் பிரதர். அட்ரா சொன்னா கேளுங்க. ஏய் மச்சான், சைனீஸ் மாஸ்டருக்கு சைனா அர்த்தா தாங்கும். இல்லை அப்படிலாம் இல்லை பிரதர், சைனானா எடுத்துங்க. கயிறு வேணுமா? பெல்ட் வேணுமா? பெல்ட் கூட எடுத்துங்க. கோமே வராது. இப்போ கோம் வருது பார். ஆ வேணாடா, யாரும் தெரியாது. ஏய் டேய், சீரோடா கரும் ஜூஸ், அயன் சக்தி, பிளாஸ்டிக், பிளாஸ்டிக்கே குப்பை தொட்டிலாம் பண்ணும். தேங்க் யூ பிரதர், இந்த சாக்லேட். ஹே ஹே, நில்லு. யாரா இவன் டேமேஜா வண்டி ஓட்டணும்? ஐடியா? சிங்கம் சூரிய அடிச்சிருந்தா கூட 1.5 டன் வெயிட் தான். இவங்களெல்லாம் பார்த்தா 5 டன் இரும்புல அடி வாங்கின மாதிரி இருக்கு. இவங்களெல்லாம் அடிச்சவன் சாதாரண ஆளாவே இருக்க முடியாது. இவ்வளவு அடிச்சு இவங்கெல்லாம் பொழைச்சிருக்காங்கன்னா டாக்டரோட ஹிஸ்டரியிலேயே இட்ஸ் அ மெடிக்கல் மிராக்கிள். அவங்களுக்கு ஒன்றும் ஆகலையே. அவங்க நல்ல நேரம், நான் லஞ்ச் சாப்பிடல. என்னோட நல்ல நேரம், நீங்க எனக்கு மாஸ்டரா கிடைச்சது. காந்தி ஜெயந்தி அதுவுமா சரக்கா விக்கிறீங்க? மாட்டான் முச்சா புச்சுக்கோ. மகாத்மா காந்திக்கு ஜெய்.
சார், அந்த அவார்டு நம்ம கம்பெனி கிடைச்சதுக்கே நீங்க பேசின பேச்சு தான் காரணம் சொல்றாங்க சார். இல்ல சௌந்தரராஜன், அதுக்கு பசுபதி தான் முக்கிய காரணம். அவங்க அம்மாவோட ஆசீர்வாதம் முருகா. அந்த புனிதமான தாய் டோமர் யார் இல்லமா? வெளியே வாடா. உன்னை டோமர் நிறுத்தியா? சின்ன வயசுல அப்பா அம்மாவை இழந்த பசங்க என்னதான் தாய் மாமனா கூடவே இருந்து நான் பாத்துக்கிட்டாலும் கவிதாவை பொறுத்த வரைக்கும் பசுபதி தான் எல்லாமே. தங்கச்சி மேல அவ்வளவு பாசம். நீங்க அக்கம் பக்கத்துல விசாரிங்க, அவங்களே சொல்லுவாங்க. பொண்ணோட அண்ணன் சிவகுருநாதன் கம்பெனில வேலை செய்யறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் விசாரிக்க என்ன வேண்டி இருக்கு? எங்களுக்கு அது ஒண்ணு போதுமே. நமக்கு போதும். ஆனா நம்ம சொந்தக்காரங்க கிட்டலாம் பெருமையா சொல்லிக்கிற மாதிரி ஏதாவது சீர் செஞ்சா தானே நல்லா இருக்கும். உங்க கௌரவத்துக்கு குறைச்சல் வராத அளவுக்கு சீர் செய்வீங்க. இதை நான் என் நம்பி சொல்லல, எனக்காக இருக்க ஃப்ரெண்ட்ஸ் நம்பி சொல்றேன். மச்சான், கவிதா சீர் செய்ய மாட்டேன். என்னங்க நடக்குதுங்க? தெரியலையே. பாத்தீங்களா, பசுபதிக்கு அவங்க மாமா அம்மா இல்லங்கிறாரு. அவங்க பாஸ் வந்து அம்மா எங்கன்னு கேட்குறாரு. தெளிவா பாயிண்ட் பிடிச்சி நீங்க தான் கேள்வியை கேட்கணும். சார், டெல்லி எப்படி சார் இருந்தது? முன்ன விட மோசமா இருக்குப்பா. சார், காந்தி சமாதி, இந்திரா காந்தி வீடுலாம் போனீங்க? நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். உங்க அம்மாவை பார்க்கணும், கூப்பிடு. சார், அம்மா வீட்டில் இல்லை சார். தெரியுமே, வீட்டில் இல்லைன்னு தெரியும். எங்க போயிருக்காங்க? அம்மா சார், அம்மா கோயில் போயிருக்காங்க. கோயிலுக்கு? ஆ, எஸ். வீட்டுல மங்களகரமா ஒரு விஷயம் நடக்கும் போது இருக்க வேணாம. எப்படி சார், இப்ப நீங்க வரும்போது அம்மா கோயில் போலியா? அது மாதிரிதான் சார். போய் கலந்து பேசி நல்ல முடிவெடுங்க, அப்புறம் லெட்டர் போடுங்க. தேங்க்யூ. என்னப்பா அது? நான் சொல்ல வேண்டிய டயலாக் நீ சொல்ற. சார், யார் டயலாக் பேசுறது முக்கியம் இல்ல சார், கரெக்டான டயலாக் பேசுறதுதான் முக்கியம். தயவுசெய்து புரிஞ்சுங்க, கிளம்புங்க ப்ளீஸ். தம்பி, நீ அம்மா இல்லன்னு சொன்ன, அவர் அம்மாவை கூப்பிடுங்கிறாரு, என்ன நடக்குதுங்க? அதுவா, போன மாசம் அவங்க அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்துறாங்க. அதுல இருந்து அவருக்கு அம்மா பைத்தியம் பிடிச்சிருச்சு. இப்படிதான் திடீர்னு எல்லா ஸ்டாஃப் வீட்டுக்கு வந்து அம்மா எங்க எங்கன்னு கேப்பாரு. நான் மட்டும் அம்மா இல்லன்னு சொன்ன வச்சுங்களேன், ட்ரெஸ் கிச்சிருவாரு. அவர் ட்ரெஸ் இல்ல, உங்க ட்ரெஸ். நீங்க வேற பொண்ணு பார்க்க நல்ல ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்க. உங்க நல்லதுதான் சொல்றேன், தயவுசெய்து புரிஞ்சுங்க ப்ளீஸ். கிளம்புங்க மனோ. நீங்க
நீ வாங்க போலாம். நான் எதுக்குப்பா, எனக்கு ஒரு முக்கியமான கிளைண்ட்டை மீட் பண்ண வேண்டியிருக்கு, நீங்கள் போயிட்டு வாங்கப்பா. ஆமாம் சார், அவர் மாப்பிள்ளை வீட்டுக்காரரு. அவருக்கே சார் சிவன் கோயில், அவர் தேர்ட் பர்சன் சார். நம்ம ஃபேமிலி நம்மளே பார்த்துக்கலாம். வா பார்த்துலாம். ஆமாம், தேர்ட் பர்சன் சும்மா சொன்னேன், தயவுசெய்து அரேஞ்ச் பண்ணு.